நீங்க எத்தனை மாசம் தண்ணி போட்டாலும் நீ கடைசியில இலாக்கா இல்லாத முதலமைச்சரா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இப்ப தள்ளி போட என்ன ஆகும்னா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துருவாங்க. அப்புறம் காவேரியில இடம் இருக்காது. நான் சொல்ற காவேரி அந்த காவேரி இல்லை, நான் காவேரி ஹாஸ்பிட்டல் சொல்றேன். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ். காலையில பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சதா சொல்றாங்க. அவருக்கு 3 மாசம் ஓய், 3 மாசமும் 30 மாசமும் எத்தனை மாசம் கழிச்சாலும் செந்தில் பாலாஜி வாயை திறந்தா ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுவாரு, எடப்பாடியா கோட்டைக்கு வந்துடுவாரு. அதான் அதனால முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுறாங்க. இப்ப 3 நாள்ல வீட்டுக்கு போலான்னு அண்ணன் சொல்றாரு. அவரு சொல்லுமா சொல்ல மாட்டார், டாக்டர்கிட்ட கேட்டதே சொல்லுவாரு. அப்ப 3 நாள்ல வீட்டுக்கு போனா நீங்க 3 மாசம் தள்ளி போடுறீங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை மாசம் தள்ளி போட்டாலும் நீ கடைசியில இலாக்கா இல்லாத முதலமைச்சரா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இப்ப தள்ளி போட என்ன ஆகும்னா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துருவாங்க. அப்புறம் காவேரியில இடம் இருக்காது. நான் சொல்ற காவேரி அந்த காவேரி இல்லை, நான் காவேரி ஹாஸ்பிட்டல் சொல்றேன். இப்ப காவேரியில இடம் இருக்காது. அப்புறம் நீங்க எங்க போய் படுக்கிறது? இப்ப அடுத்தடுத்து வரப்போகுது. ராஜ்நாத் சிங் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நேற்று வந்து தாம்பரத்துல மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் பேசினாங்க. இவங்க எல்லாம் குழப்பத்தை, ஊடகங்கள்லாம் குழப்பத்தில் அவர் தெளிவா சொல்றாரு. அனைத்து அம்மா தலைமை முன்னேற்ற கழகத்துல தான் கூட்டணி, அந்த தலைமையில தான் கூட்டணி. இந்த ஸ்டாலின் யாரு கெட்ட வேடம் போடுறாரு, தூ வே எடுக்கிறாரு. அவரு ஸ்டெல்தன் பாலாஜி அன்னைக்கு ஊழல் வரைக்கும் சொன்னாரு. இன்னும் நமக்கே தெரிஞ்சாங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த செந்தில் பாலாஜி ஊழல் வரைக்கும் சொன்னாரு. நான் கைது பண்ணா அவர் ஏன் இப்ப ஊழல்வாதி இல்லைன்னு சொல்றாரு, ஏன் சொல்றாரு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. ஒன்று நான் சொன்னா ஸ்டாலின் மட்டும் இல்லைங்க, அவங்க குடும்பமே இப்படிதாங்க ரெட்ட வேடம் போடுவாங்க. இதை நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நானும் சொல்றேன். இடத்திலிருந்து சென்றவன் இன்றைக்கு குற்றவாளியாக கூண்டிலே இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். நம்ம இடத்திலிருந்து சென்றான் என்று சொல்லி பெருமைப்படுகிற அந்த நிலையிலே தற்போது அவர் இல்லை. ஆனால் இன்றைக்கு அமலாக்கத்துறை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறானே, அவன் கொள்ளையடித்ததை இங்கே அண்ணன் மீறி ராஜு செல்லப்பா அவர்கள் சொல்வார்கள் என்று நினைத்தேன். எனக்கு பின்னாலே அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் விளக்கமாக அமைச்சர் அவர்கள் சொல்வார்கள். எனக்கு தெரிந்த அந்த சின்ன கால்குலேஷன், ஒரு நாளைக்கு 5500 பார் தமிழ்நாட்டில் இருக்கு. 5500 பார்ல ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிறதா தகவல் புள்ளிவிவரம் சொல்றாங்க. தாய்மார்கள் கோச்சுக்க கூடாது, இது உண்மையான கணக்கு. 1 கோடி பாட்டில் விற்கிதுன்னா இங்க தம்பிமார்கள் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 1 பாட்டிலுக்கு 10 ரூபானா 1 கோடி பாட்டிலுக்கு 10 கோடி ரூபாய். அப்ப 1 நாளைக்கு 10 கோடி ரூபாய் என்று சொன்னால் மாதத்துக்கு 300 கோடி ரூபாய், அப்படியானால் வருடத்துக்கு 3600 கோடி ரூபாய், அப்படியானால் 2 வருடத்துக்கு இன்றைக்கு 7200 கோடி ரூபாய். சொல்ற நமக்கே நெஞ்சு வழி வருகிற போது அதை அடிச்ச செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வழி வருமா வரும்? பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ்.